எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ்டிஆரோட மாநாடு இந்த படத்துக்கான செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, டேரக்டர் விக்னேஷ் சிவன் இவரோட டேரக்ஷன்ல துருவிக்ரம் வந்து ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வெங்கட் பிரபுவோட டேரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆரோட நடிப்புல இப்போ ரிலீஸ் ஆகிற படம் தான் பாத்தீங்கன்னா மாநாடு. இந்த மாநாடு படத்துக்கு இப்போ வந்து செம ஓபனிங் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாநாடு படத்துக்கான செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி நாம இப்போ பார்க்கலாம். இந்த மாநாடு படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 2 நாள்ல 14 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வசூல் வந்து பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த இந்த மாநாடு படத்துக்கான ப்ரொடியூசர் சுரேஷ் காமச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் வரப்போற நாட்கள்ல மாநாடு படம் வந்து இன்னும் அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். இப்போ துருவிக்ரம் வந்து பாத்தீங்கன்னா மகான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த நிலையில இப்போ வந்து ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி துருவிக்ரம் வந்து டேரக்டர் விக்னேஷ் சிவன் இவரோட டேரக்ஷன்ல ஒரு புதிய படத்துல வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. துருவிக்ரம் வந்து பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இவரோட டேரக்ஷன்ல ஒரு புதிய படத்துல நடிக்கிறதா வந்து இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து துருவிக்ரம் வந்து டேரக்டர் விக்னேஷ் சிவன் கூட ஒரு படம் வந்து அவர் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல் தி கைஸ், தேங்க் யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.